நான் கேட்குற கொஷினை எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒன் செக். ஒரு சவுண்டை உங்களால் டேஸ்ட் பண்ண முடியுமா? அதே மாதிரி ஒரு மியூசிக்கை எல்லாராலையும் கேட்க முடியும், பட் அந்த மியூசிக்கை உங்களால் பார்க்க முடியுமா? ஸோ இது மாதிரி நான் சொன்ன இதெல்லாமே ஒரு சினஸ்தீசியா பர்சனால் இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ நம்ம பார்க்குற வேர்ல அவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களால ஒரு சவுண்டை டேஸ்ட் பண்ண முடியும், அதேமாதிரி ஒரு மியூசிக்கை அவங்களால பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பை த வே என்னோட பேர் சான்ஸ் சுந்தர். சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினஸ்தீசியாங்கிற ஒரு ரேரான மெடிக்கல் கண்டிஷன். ஸோ இந்த பர்சன் எந்த மாதிரிலாம் ஹியர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்க ஃபைவ் சென்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆனால் தான் எல்லாமே நம்மளால் கரெக்டாக சென்ஸ் பண்ண முடியும். பட் சினஸ்தீசியா இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சென்ஸும் இன்வால்வென்ட்ரியாக ரெண்டு சென்ஸை உருவாக்கும். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ உங்களை யாராவது கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு ஹியரிங் சென்ஸ் ஒர்க் ஆகும். பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்களால டேஸ்ட் பண்ண முடியும். ஹியரிங் பர்ல இந்த டேஸ்ட் சென்ஸ் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது மூவி பார்த்தீங்கன்னா உங்களோட ஐ சென்ஸ், அதாவது விசின் ஒர்க் ஆகும். ஓகேவா? உங்கள் பிரெயினுக்கு போகும், அந்த சிக்னல்ஸ் அங்கேருந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் உங்கள் விஷயம் தான் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் மூவி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா. பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஐ சென்ஸ் ஒர்க் ஆகும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹியரிங் சென்ஸ் ஒர்க் ஆகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக நடக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே. நம்ம பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1-3 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா சென்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ வளர வளர தான் பார்த்தீங்கன்னா எல்லா சென்ஸும் வந்து எல்லா சென்ஸும் கட் ஆகி ப்ராப்பராக எல்லா சென்ஸும் வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகும். பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்லிங்கிங்கில் சம் ப்ராப்ளம்ஸ், சம் இஷ்யூஸ் நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா சென்ஸும் வந்து இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ உங்களை யாரும் கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹியரிங் சென்ஸ் மூலமாக வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹியரிங் சென்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சென்ஸோ இல்லை ஸ்மெல் சென்ஸோ இல்லை விசின் சென்ஸோ வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்ஷனும் சரி அவங்களோட ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சென்ஸ் ஒர்க் ஆகுறதுக்கு முன்னாடி இன்னொரு சென்ஸ் ஒர்க் ஆகும். அதுதான் அவங்களுக்கு இருக்க மெயினான இஷ்யூ. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஹியரிங் மூலமாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹியரிங் ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சென்ஸ் ஒர்க் ஆகும். நம்மகிட்ட இருக்கிறது ஃபைவ் சென்ஸ். ஓகே, ஹியரிங், விஷிங், ஸ்மெல், டேஸ்ட் அண்ட் தென் டச். இந்த ஃபைவ் சென்ஸு கொண்டு எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகும். பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்கடாக இருக்கும். ஒரு சென்ஸ் ஒர்க் ஆகும் முன்னாடி இன்னொரு சென்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ உங்களை யாராவது தொட்டாங்கன்னா உங்கள் டச்சிங் சென்ஸ் ஒர்க் ஆகும். பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டச்சிங் பதிலாக வேற ஏதோ ஃபஸ்ட்டே ஒர்க் ஆகும். அதுதான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒரு ரியாக்ஷன் முன்னாடி இன்னொரு ரியாக்ஷன் நடக்கும். கொஞ்சம் இன்டர்லிங்கடாக இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டை அவங்களால டேஸ்ட் பண்ண முடியுமா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய், ஒரு டாக் வந்து பார்க் பண்ணுது. ஓகேவா? சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மைண்டில் ஒரு கலர்ஸ் மாதிரி வருமாமா. இப்படி அந்த சவுண்டு வந்து டாக் வந்து பார்க் பண்ணிச்சுன்னா ஒரு சவுண்டு இன்க்ரீஸ்டாக டிக்ரீஸ்ட் ஆகும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஹியரிங் சென்ஸ் பரலாம், அவங்க வந்து விஷின் சென்ஸ் இருக்காமா. அவங்க விஷயில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் மாதிரி வந்து இமேஜின் பண்ணுவாங்களாமா. அதேமாதிரி ஒரு பைக் சவுண்டு, பைக் சவுண்டு கிடச்சுன்னா அவங்க விஷின் மேலே அவங்க விஷயில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் மாதிரி வந்துட்டு போகுமாமா. அதே மாதிரி ஒரு ஒரு வேர்டு இருக்குல்ல, ஒரு வேர்டு அவங்களால டேஸ்ட் பண்ண முடியுமாம்மா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது சிம்லராக வந்து உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, உங்களுக்கு ஹியரிங் சென்ஸ் ஒர்க் ஆகும். பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரிசெப்டர் ஒர்க் ஆகுமாம்மா. ஒரு ரொம்ப கேட்ட வேர்டாகவே இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டேஸ்ட் ரொம்ப வந்து அவங்க டங்கில் இருக்குமாம்மா. ஸோ ரொம்ப இர்ரெலவெண்ட்டான வேர்டாக இருந்துச்சுனா அவங்க டங்கில் வந்து டேஸ்ட் கம்மியாக தெரியுமாம்மா. அந்த டேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேஸ்ட்டாகவோ இல்லை ஒரு பேஸ்ட்டு டேஸ்ட்டாகவோ இருக்கலாம், இல்லை மெட்டாலிக் டேஸ்ட்டில் இருக்கலாம், இரும்பு டேஸ்ட்டு. ஸோ அது மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அவங்க சின்ன வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1-3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த எல்லா சென்ஸும் இன்டர்லிங்க்டாக இருக்கும். அதுக்காக எல்லா சென்ஸும் வந்து இண்டிவிஜுவலாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சென்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மியூசிக்கை அவங்களால பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுமாம்மா. நம்ம எல்லாமே கேட்போம் மியூசிக்கை, பட் எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அது மியூசிக்கு ஒவ்வொரு மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ் அவங்க மைண்டில் தெரியுமாம்மா, அதெல்லாம் விசுவலைஸ் பண்ணுவாங்களாம்மா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 ஒரு போர்டு எழுதி போடுறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் நம்பர்ஸாக தெரியும், பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸாக தெரியுமாம்மா. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கலர் அவங்கவுங்க சினசிசர் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே வந்து ஒரு டிஜிட்டல் ஒரு ஃபோன் நம்பர் மெமரைஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் மூலமாக வந்து ரெகனைஸ் பண்ணி அவங்க வந்து ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 10 நம்பர் இருக்குன்னா அவங்க வந்து 10 நம்பராக தெரியாது. ஸோ 9, 7, 8 அதுமாதிரி நம்பராக இருக்குன்னா சேம் நம்பராக பார்த்தீங்கன்னா சேம் கலர் அவங்க மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ எல்லா நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸாக தெரியுமாம்மா. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியவே தெரியாது, மற்ற பர்சன்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுமாம்மா. ஸோ இதுக்காக நிறையா வந்து தெரப்பிலாம் டாக்டர்ஸ்லாம் கொடுத்தாங்க, பட் அவங்களுக்கு வந்து சரியாகவே இல்லை. ஓகேவா? டயக்னோஸ் ஆக ரொம்ப கஷ்டம்.
பட் அவங்க வந்து டிசீஸாக பார்க்காம டிசார்டராக பார்க்காம அவங்களுக்கு கிடையாது சூப்பர் பவராக பார்த்துட்ருக்காங்க. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா 100%ல் ஒரு 4.4% தான் இது மாதிரியான ஒரு இஷ்யூனால வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் மோஸ்ட்லி அவங்களோட அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு இது மாதிரி இருக்குன்னே தெரியும். அவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ நம்மள மாதிரினா மற்றவங்களும் வாழ்ந்துட்டாங்கன்னு நினைப்பாங்களாமா? பார்த்தீங்களா, ஒரு சவுண்டு டேஸ்ட்டாக தெரியுது, அதே மாதிரி ஒரு சென்ஸு அவங்களுக்கு வந்து ஸ்மெல்லிங்காக தெரியுது. நீங்கள் ஏதாவது அவங்க ஏதாவது ஸ்மெல் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மெல் சென்ஸ் ஒர்க் ஆகிற பதிலாக சென்சிங்ஸ் அது மீன் டச் சென்ஸ் ஒர்க் ஆகும். சிதாமே ஒரு சென்ஸ் ஒர்க் ஆகிற எந்த சென்ஸ் ஒர்க் ஆகணுமோ அந்த சென்ஸுக்கு பதிலாக வேறு சென்ஸ் ஒர்க் ஆகும் அட்வான்ஸ்டாக. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மெயினான ப்ராப்ளம், அது மெயினான இஷ்யூ. தென் நான் சினஸ்தீசியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான மியூசிக் ஆர்டிஸ்ட்க்கு இந்த கண்டிஷன் இருக்குது. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பில்லி எலிஸ். இவங்க வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்க ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட். இவங்க நிறைய ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஆல்பமே ரொம்ப ஹிட்டு. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி கண்டிஷன் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 இயர்ஸ்லாம் அவங்களும் இதை பற்றி ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா டெட் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கண்டிஷன் இருக்குங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், வேணா போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபர்தராக. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் உங்களும் நிறைய கேதர் பண்ணலாம். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினான பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ் ஒர்க் ஆகுது பதிலாக இன்னொரு சென்ஸ் ஒர்க் ஆகும், இன்வால்வென்ட்ராக ஒர்க் ஆகும். இதான் மெயினான இஷ்யூ வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக சினஸ்தீசியா பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கேதர் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த சென்ஸ் ஒர்க் ஆகணுமோ அந்த சென்ஸுக்கு பதிலாக வேறு சென்ஸ் ஒர்க் ஆகும். இதுதான் சினஸ்தீசியாவில் இருக்க மெயினான இஷ்யூ. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.